அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருப்பது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு சுற்றுப்பட்டிகளின் ஐந்தாவது போட்டியாக ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இன்று ஆர்சி அணியினுடைய சொந்த மைதானமான சின்னச்சுவாமி ஸ்டேடியத்திலேயே நடைபெறவுள்ளது இந்த போட்டிக்காக இந்த ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் எவ்வாறான இம்பெக்ட் பிளேயரனை பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் என்பது தொடர்பாகவே நாம் முழுமையாக பார்க்கக்கூடியதாக காணப்படும் இதன் அடிப்படையில் பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் ஆர்சிபி மற்றும் மும்பை இந்தியன்ஸ் ஆகிய இரண்டு அணிகளும் தங்களுடைய குலாமிலே காணப்படுகின்ற வீரர்களிலிருந்து மூன்று மிக முக்கியமான வீரர்களை இம்பெக்ட் பிளேயராக அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் அதற்கமையே பார்க்க சந்தர்ப்பத்தில் ஆர்சி வனினுடைய தெரிவிலே மிக முக்கியமான இன்பெக் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் கரண் சர்மா மற்றும் அவினாஷ் சிங் ஆகிய இரண்டு வீரர்களையும் அதே போன்று இன்னமொரு இந்திய புகப்பந்து வீச்சாளர் என்கின்ற அடிப்படையில் ஆகாஷ் தீப் அவர்களையும் பயன்படுத்திக் கொள்ளப் போகின்றார்கள் இன்னமொரு இம்பெக்ட் பிளேயர் என்கின்ற அடிப்படையில் அவர்கள் நான்கு வீரர்களை உள்ளடி செய்யக்கூடிய வாய்ப்புகள் காணப்படும் அதன் அடிப்படையில் சோனு ஜாதவ் அவர்களுடைய பெயர் கூட இந்த இடத்திலே பரிந்துரை செய்யப்படும் என்பது போன்றுதான் தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதனை அடுத்து மும்பை இந்தியன்ஸ் அணியினை பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் அவர்கள் அமைத்துக்கொள்ளப்போன்ற பிள்ளைங்களை அவனை தள்ளி இம்பெக்ட் பிளேயராக அவர்களும் மூன்று மிக முக்கியமான வீரர்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள் இதற்கமைய அவர்களுடைய அணியிலே காணப்படுகின்ற சுழற்பந்து வீச்சாளர்களான குமார் கார்த்திகேயா ராகப் கோயல் கிருத்திக் சோகன் ஆகிய மூன்று வீரர்களும் அதனோடு இணைந்தவாறு இன்னும் ஒரு இந்திய முகப்பந்து வீச்சாளர் என்கின்ற ஒரு முறையில் ஒரு வீரனையும் அவர்கள் பயன்படுத்தி கொள்ளப் பூண்டார்கள் என்பது தொடர்பான தகவல்கள் கிடைக்கப்பெற்றுகின்றது இதன் அடிப்படையில் இந்த மும்பை இந்தியன்ஸ் மற்றும் ஆர்சிபி ஆகிய இரண்டு அணிகளும் எந்த வீரனை இம்பெக்ட் பிளேயராக கொள்ளப் போகின்றார்கள் என பார்க்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த இரண்டு அணிகளும் பந்து தான் அவர்கள் இம்பெக்ட் பிளேயராக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் காணப்படுகின்றது என்பது போன்றும் சமீப கால தகவல்கள் வெளிப்படுத்தப்படுகின்றன அதற்கமைய ஆர்சி அணியானவர்கள் கரண் சர்மா அல்லது அவினாஷ் சிங் ஆகிய இரண்டு வீரர்களின் ஒரு வீரரையும் அதே போன்றும் இந்த மும்பை இந்தியன்ஸ் அணியானவர்கள் ராகவ் கோயல் அல்லது குமார் கார்த்திகேயை ஆகிய இரண்டு வீரர்களின் ஒரு வீரரையும் பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பது போன்று அந்த தகவல்கள் ன இவ்வாறான வீரர்களை இம்பெக்ட் பிளேயராக பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக அவருடைய குழாமிலே காணப்படுகின்ற மஹிபா லேம்ரோர் அவர்களை அணிய விட்டு விலக்கிக் கொள்வதற்கும் அதே போன்று இந்த இம்பெக்ட் பிளேயர் ஊழினை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக மும்பை நேற்று அணியானவர்கள் திலக் வர்மா அவர்களையும் அணிய விட்டு விலக்கிக் கொள்வதற்குரிய வாய்ப்புகளும் அமையும் என்பதுதான் எமக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவல் இது தொடர்பான தங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் செக்ஷனில் தெரிவித்துக் கொள்ளுங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்க நன்றி